நீதி மய்யம் கட்சியின் அங்கத்தினர்களே, உயர்நிலை குழு உறுப்பினர்களே, நம்மையெல்லாம் வழிநடத்தி கொள்கின்ற நம்முடைய மக்கள் நீதி மய்யத்தின் கட்சியின் தலைவர் அன்புக்குரிய நம்மவர் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த மக்கள் நீதி மய்ய கட்சியின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய கட்சியின் சார்பாக இந்த திருச்சி மாவட்டத்திலே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய கட்சி பிப்ரவரி 21 அன்று மதுரையிலே துவக்கப்பட்டு இன்று இந்த ஒன்றை மாதம் காலங்களிலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை நம்முடைய கட்சி அடைந்திருக்கின்றது. இங்கு பார்க்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற சமயத்திலே மதுரையை மிஞ்சி நிற்கின்ற ஒரு கூட்டமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நினைக்கையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அவர்கள் போகின்ற இடம் பூராம் முழுவதும் மக்களின் வெள்ளமாக காட்சியளித்துக் கொண்டு வருகிறது. சென்ற மார்ச் 10 மற்றும் 11 தேதிகளிலே நம்மவர் அவர்கள் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலே மக்களை சந்திக்கின்ற சமயத்திலே மக்கள் மிகப்பெரிய வரவேற்பினை நம்மவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம், தமிழகம் இப்படி கெட்டு போயிருக்கிறது, நல்ல ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைத்து விட்டார் என்கின்ற மகிழ்ச்சி அன்றைக்கு ஒவ்வொருடைய கண்களிலும் பார்க்க முடிந்தது. நண்பர்களே, அன்னைக்கு பார்த்தோம்னா ஈரோட்டில் வீரமாடி சத்திரம், கோபி, சத்தியமங்கலம், அந்தியூர், பவானி மற்ற பல பகுதியிலே நம்முடைய தலைவர் அவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கே சென்று மக்களின் குறைகளை கேட்டு தெரிந்து கொண்டு மக்களிடம் உரையாடி வந்தார். போகின்ற இடம் புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொதுமக்கள் வந்து வெயிட் பண்ணி வந்து சாரை வந்து பார்த்தாங்க. இன்றைக்கி பார்க்கின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதங்களிலே நம்முடைய கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, மாணவர்கள் வந்திருக்காங்க, மாணவிகள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கட்சியை சேர்க்கின்ற சமயத்தில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கின்ற சமயத்தில் 70% வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் மாணவ மாணவிகள் தான் நம்மளுடைய கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார். இது உண்மை, யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நம்முடைய கட்சிக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு நல்லதொரு இங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே பல்வேறு பகுதியிலிருந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் வந்திருக்கின்றீர்கள், நம்ம கட்சி நிர்வாகிகள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் நம்முடைய மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பாக வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்ற மாதம் கூட பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட் தொழிற்சங்கத்தில் அந்த ரசாயன கழிவினால் மக்களுக்கு இருக்கின்ற துன்பங்களை தெரிவிக்கின்ற வகையிலே அங்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அவர்கள் அன்றைக்கி வந்து அதுக்கு போய் அந்த இதில் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவை தெரிவித்தார். அதையும் கூட பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் என்ன சொன்னார்னா சும்மா விளம்பரத்துக்காக செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் விளம்பரம் தலைவருக்கு தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழகம் தாண்டி இந்தியாவை தேண்டி இன்றைய பார்த்தோம்னா உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்ம வரவங்க உலக நாயகர் அவர்கள், அவருக்கு விளம்பரம் இன்னும் தேவையே இல்லை. சார் சொன்ன மாதிரி 5 வயசுலேருந்தே அவருக்கு வந்து விளம்பரம் ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்காக போராடுகின்ற கூட்டத்திலே போய் அவர் கலந்துகிட்டு அவருக்கு வந்து ஆதரவை தெரிவித்தார். அப்படி தான் நடந்த ஒழிய சும்மா நம்ம வந்து விளம்பரத்துக்காக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். தலைவர் ஏன் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்தார்ன்னு நல்லாவே தெரியும். தமிழகம் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுருக்க ஊழலால் வந்து நிறைந்து நிற்கின்றது. அதை போக்குகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் நம்மவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வருகின்ற காலங்களிலே நாம் அனைவரும் மக்கள் நீதி கட்சிக்கு இணைந்து பணியாற்ற வேண்டும். எல்லாருமே செஞ்சுட்ருக்கோம், இனியும் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக சேர்த்த வேண்டும்.
சேர்த்து வருகின்ற தேர்தலிலே நம்முடைய தலைவர் அவர்களை அரசாணையில் உட்கார வைக்க வேண்டியது கடமை நமது என்று கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு பொதுக்கூட்டத்துக்கு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை நமது வணக்கம்.